என்னங்கடா ராக்கெட் வேகத்துல வர்றீங்க? முக்கியமான மேட்டரா? உங்க பாஸ் என்ன காம்ப்ரமைஸ் அனுப்பிச்சானா? இன்னொரு தடவை அண்ணன் விஷயத்துல தலையிட்ட தலையை சீவிடுவனாரு. இதுதான் ஃபைனல் வார்னிங் சொல்ல சொன்னாரு. அட இந்த தலை கைய காலை எடுக்கிற பேச்செல்லாம் விட்டுட்டு நான் சொல்றதை நீ கேட்டுக்கோ. நானும் என் சின்ன வயசுல உங்களை விட 100 மடங்கு வேகமான வந்தான். இந்த படாவோட அப்பனை அண்ணே அண்ணேன்னு சொல்லி கைய கட்டி நின்னு ஜாதரா போட்டு வந்தாண்டா. கடைசியா என்ன மிஞ்சிச்சு? எதுவும் இல்ல. அதனாலதான் சொல்றேன், நான் இன்னைக்கு ஓல்ட் அண்ட் சீனியர் பிளட், நீங்க எல்லாம் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பிளட். நாம ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம்னு வச்சுக்கோ, இந்த சிட்டிய சடுகுடு சடுகுடுன்னு ஆட்டுவோம்டா. என்னடா சொல்றீங்க? டேய் ஒரு நிமிஷம் வாணே வாணே. என்னடா உளற உளறனா? இவன் கூடவே இருந்து நடிச்சு எல்லா ரகசியத்தையும் படானுகிட்ட போய் சொன்னா அவர் நம்மள பாராட்டுவாரு. ஆமாண்ணா, நல்லா யோசிச்சு சொல்றியா? யோசிச்சு தானே சொல்றேன். ஏதாவது இட குடமாச்சு மோன செத்த. அதெல்லாம் ஒன்னாவது. நீ வா வா. வாங்க உட்காருங்களா. ரவுடிங்களா இருந்தாலும் பார்க்க ஹீரோ மாதிரி தாண்டா இருக்கீங்க. சரி, இந்த படா உங்களை எப்படி பாத்துக்கிறான்? அவன் சுத்த ஃப்ராடுனா, பெரிய சைக்கோ. எப்படி இருந்தாலும் எங்க கையில தான் உனக்கு சாவு. என்னடா ஓசிலே வேலை வாங்குவா? யாருகிட்ட போய் இத சொல்றது? நல்ல அளவுட்டிருக்கான்டா உங்களை. செத்து பொழைச்சிட்டு இருக்கோண. இனி அதெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஜாலியா இருக்கலாம், எந்த குறையும் இருக்காது. இனிமே நம்ம ராஜ்யம் தான். என்ன தடுக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜ்ல இறங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கேடிங்க மிரட்டல்லாம் எனக்கு இதுக்கு சமண்டா. இவனை சாதாரண கேட நினைச்சாதனா? உங்க உபதேசம் போலவே உங்களுக்கு பேட் நேம் வராம பாத்துக்கிறேன்னு மேகம் மறைக்குது. நீங்க சாரதியா இருக்கும் போது எனக்கு என்ன பயம்? நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே தலை ஓகே ஓகே. அவ்வளவுதான் அங்கிள் மேட்டர். நீ ஒரு 2 மாசம் ஊரை விட்டு போகணும். அதுக்கப்புறம் போன் பண்ணி சிட்டில சிச்சுவேஷன் தெரிஞ்சுட்டு வா. அதுவும் வாழை மறக்காம சுருட்டி வச்சுக்கிட்டு. இவ்வளவு அனுபவம் உள்ள உனக்கு இப்படி சொன்னா போதும்னு நினைக்கிறேன்.
இவன் இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டான். ஜீரண சக்தி, கிட்னி இப்படி ஒவ்வொரு பார்ட்டா செயல் எழுந்து போய் அப்புறம் செத்துருவான். புத்திசாலித்தனமா யோசிக்கிறது, காவலுக்கு ஆளை செட் பண்றது இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆனா ஸ்டைலு கொஞ்சம் வித்தியாசமா வயலண்டா. ஏனா உங்க தலைவர் எங்களை பத்தி என்ன சொன்னாரா? தலைவர் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு ரேஞ்ச் இல்லடா. உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது. எங்க பின்னாடி படா இருக்காரு. இந்த வரண்டி கண்ணு 8 மெகா பிக்சல் கேமரா பை ராஜு மேனன் தெரியுமா? கவனி, நீ உன் படாவை பத்தி பேசினது. பெரிய சைக்கோ, எப்படி இருந்தாலும் எங்க கையில தான் சாவு. புத்திசாலின்னு சொல்லும் போது புத்திசாலித்தனமா பேசணும், புரியுதா? என்ன உங்க படா கிட்ட கூட்டிட்டு போ, அவங்கிட்ட நிறைய வேலை இருக்கு. எப்படி ஊரு கிளம்பிடுவீங்கல்ல? கிளம்பிடுவீங்க, எனக்கு தெரியும். நீங்க வாங்க சார். சாருங்கடா சாரு, தம்பின்னு கூப்பிடு. வெளியில இருந்தா முடியாது. என் கூட இருக்கிறதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. ஹலோ பிரதர்ஸ், கிளவுஸ போட்டுக்கிட்டு ஜட்டியை மாட்டிக்கிட்டு ரிங்ல ஆடுறவங்க தான் பிராக்டிஸ் பண்ணணும். நம்மள மாதிரி மக்களோட விளையாடுறவன் எதை பண்ணாலும் வித்தவுட் செக்யூரிட்டி, வித்தவுட் ப்ரொடெக்ஷன். பிராக்டிஸா இருந்தாலும் பெர்ஃபெக்டா செய்யணும். ட்ரிபிள் 9 பேக்கேஜ்க்கு ஷிஃப்ட் ஆயிடுங்க. எவ்வளவு நேரம் பேசினாலும் ஃப்ரீயா? ஃப்ரீ தான். பில் கட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் மேடம். இட்ஸ் ஓகே. என்ன பண்றா இந்த அர்ஜுன்? ஓ, அவ்வளவு பிஸியா சாரு. ஏற்கனவே நாங்க உங்களுக்கு 15 கோடி கொடுத்துட்டோம். இப்ப என்னடா, அந்த அலிபாய் வந்து எங்களை காலி பண்ண சொல்றான். நீங்க தான் ஏதாவது செய்யணும். அது எங்க அப்பா பேர்ல கட்டின தர்மா ஆஸ்பத்திரி சார். அவனை போட்டுலாம்னு பார்த்தா அவன் ஓல்டு சிட்டி ஆளாயிட்டானே. சிட்டிய நம்பளுதுன்னும் போது ஓல்டு ஆகுது, நியூ ஆகுது. நீ பர்மிஷன் கொடுனா நான் இறங்குறேன். யார் அலிபாய்? மே ஹூ. போல். தமிழா இந்தியா? புரியோ. போல். பங்கு பேசி போட்டி போட்டு பண்றதுக்கு அந்த படாவும் நீயும் பண்றது ஒன்னும் சமூக சேவை இல்ல. மக்களை துன்புறுத்தாதீங்க, தப்பு. விட்டுருங்க, கூடிய சீக்கிரத்துல படாவும் ஒதுங்க போறான். சொல்லிட்டு போக வந்ததுனால சைலண்டா போறேன். சாதிக்கணும்னு நினைச்சிருந்தேன், தாளிச்சிருப்பேன். இதையெல்லாம் மரியாதையா நிறுத்திருங்க. ஹமாரி ஏரியா மே ஆகே மேரே கோ தம்கி தேதே ஹத்தரி மாஸ்கி. ஏரியா ஒண்ணுதான் என்னதாங்கிறது முக்கியம் இல்ல.
எவனுக்கு எவ்வளவு தில் இருக்குங்கிறதாண்டா முக்கியம். தொலைச்சிருவேன்.